ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபோட்டோவை இப்படி கலக்கலாக எடிட் பண்ணணுமா? உங்களோட ஃபோட்டோவை இந்த மாதிரி கிளாசிக்காக ட்ரமாட்டிக்காக உங்களுக்கு வேணுமா? இந்த மாதிரி அசத்த ஃபோட்டோஷாப் மேனிப்புலேஷன், இமேஜ் எடிட்டிங் அண்ட் டிசைன்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கலக்கலாக பண்ணிடலாம். சி யூ தேர் அட் வேர்ல்ட் ஆஃப் விஜய் ஜிபி. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அப்சைட் டவுன் ஒரு மூவி பார்த்துட்டு கேட்டான். இந்த பேரலல் யூனிவர்ஸ், தென் வேறு டைமென்ஷன் வேர்ல்டெல்லாம் சிஜிலே உருவாக்குறாங்க, இதை மாதிரி ஒரு கான்செப்டை ஃபோட்டோஷாப்பில் கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், நான் சொல்லித்தரேன். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என்ன பிளான்னா, வேற ஒரு டைமென்ஷனில் உள்ள ஒரு வேர்ல்டை அதில் ஒரு லவ் கான்செப்டோட, பிகாஸ் அந்த அப்சைட் டவுன்ற அந்த மூவி வந்து ஒரு லவ் கான்செப்ட், சரிங்களா? நான் அதை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிப்போம். இன்ஸ்டாகிராம் போர்ட்ரேட் மோட், ஸோ 4:5 அதை வச்சுக்கிறேன். ரெசல்யூஷன் 250 வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மோடில் இருக்குது. நவ் நம்ம இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரெடி பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு இப்போ நான் இதில் நான் உங்களுக்கு சும்மா இது பண்ணி காட்டுறேன். சினிமா சிஜியில் மேட் பெயிண்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா நீங்கள் அந்த இப்போது நம்ம ஒரு படத்துல இந்த பாகுபலி, எந்திரன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்டில் க்ரீன் மேட்டை வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த க்ரீன் மேட்டில் என்ன இமேஜஸ் வரணுன்றதை டிசைட் பண்ணி கிரியேட் பண்ணுறது தான் இந்த மேட் பெயிண்டிங், ஓகேங்களா? ஸோ அதில் லேயர் பை லேயராக, இப்போ பின்னாடி வந்து இப்போ இங்கே ஒரு ஆள் இருக்கிறான், இதில் ஒரு ஆள் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆள் இருக்கிறான், இவனுக்கு பின்னாடி ஒரு சின்ன புல்தரம் இருக்குது, இப்படி ஜஸ்ட் ஒரு புல்தரம் மாதிரி போட்டுக்கிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது, அதையும் தாண்டி இன்னொரு மலை ஃபேட் அவுட்டாக இருக்குது, அங்கே தள்ளி ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வருது அப்படின்னு போட்டுருக்கு. சும்மா வரைகிறேன், அவ்வளோத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இதை நம்ம லேயர் பை லேயராக க்ரியேட் பண்ணி அதை 3D போட்டு அதை ஒவ்வொரு அடுக்காக போட்டு, ஸோ இந்த கேரக்டர் நம்ம அங்கே ஓடுனா அந்த பேக்ரவுண்டு எந்த லெவலில் மூவ் ஆகுன்றதை கணக்கு பண்ணி போடுறதான். ஸோ அதை ரெடி பண்ணுறதா மேட் பெயிண்டிங். பட் நம்ம அந்த அளவுக்கு ஃபோட்டோஷாப்பில் இப்போ பண்ணாட்டாலும் சிம்பிளாக எப்படி ஒரு எஃபெக்டிவான மேட் பெயிண்டிங், மேட்டுன்னு இல்லை, ஒரு அனதர் டைமென்ஷன் ஸ்டோரியை எப்படி ரெடி பண்ணுறதை நான் சொல்லித்தரேன். இதை நம்ம டிலீட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் இதுக்கு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிக்கிறேன். நிறைய இமேஜஸ் எடுத்தாங்க, பட் எனக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. கன்ஃபியூஷன் இல்லை, ஓகே இன்னும் பெட்டராக பண்ணலாம், அப்படி திங்க் பண்ணி லாஸ்ட்டில் எங்கே அது, எஸ் இந்த இமேஜஸ் இந்த சிட்டி எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு ஈவினிங் லேண்ட்ஸ்கேப். இது எந்த ஊருன்னு தெரில, தெரிஞ்சால் நீங்கள் சொல்லிக்கோங்க. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து நான் லெஃப்ட் சைடாக திருப்ப போகிறேன். ஸோ ரைட் சைடு ஒரு கிராவிட்டி, லெஃப்ட் சைடு ஒரு கிராவிட்டி, ஹாரிசான்டலாக இன்னொரு கிராவிட்டி, இதுதான் இந்த 3 கிராவிட்டியை வச்சு தான் நான் இதை பண்ண போகிறேன். இது ரைட் கிளிக் பண்ணி நான் ரொட்டேட் 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் கொடுத்தேன்னா இந்த மாதிரி டேர்ன் ஆகிடும். ஸோ இதை வந்து நான் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இது வரையும் வச்சுக்கிறேன், இந்த சன்லைட்டு இங்கே இருக்கட்டும். ஓகே ஃபைன், இப்போ வந்து இதை வந்து நம்ம மாஸ்க் போட்டு இந்த இடத்த அழிச்சு விட போகிறோம். இதை வந்து நான் வந்து ரைட் சிட்டின்னு வச்சுக்கிறேன், ரைட் சிட்டி நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு கிரேடியன்ட் எடுத்துக்கிறேன். இதில் போயிட்டு கிரேடியன்ட் டூல் எடுத்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி மேலே இருக்கும். இங்கே பார்த்தீங்க, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, ஓகே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் கிரவுண்ட் கலர் பிளாக்கு, பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே கிரேடியன்ட் ஃபில் ஆகும். இப்போ நான் அந்த கிரேடியன்ட்டில் இப்படி ட்ராக் பண்ணேன்னா மாஸ்கில் வச்சு, இந்த மாதிரி நம்ம ப்ரஷ் பண்ணி எரேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து ஒரு ஈவனாக ஃபில் ஆகும், பார்த்துக்கோங்க. ஸோ இதை நான் இதங்கே வச்சுட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு இப்படி ட்ராக் பண்ணேன்னா அந்த லைன் வந்து ஒரு நேர்கோடாக போகும். ஸோ ஒரு ஸ்மூத் இது நமக்கு கிடைக்கும். இப்போ இது வரைக்கும் வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சிட்டி ரைட் சைடு போட்டாச்சு. ஸோ இந்த லெஃப்ட் சைடு வந்து நம்ம பண்ண வேண்டியது, இன்னொரு சிட்டியை நம்ம ட்ராக் பண்ணி போடணும்.
எனக்கு வந்து அதில் ஒரு ரிவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். இது ஒரு வேற ஒரு சிட்டி, பட் அழகாக ரிவர் போகுது. இதை வந்து நான் ரைட் சைடாக திருப்பணும். ஸோ கிளிக் பண்ணிட்டு ரோட்டேட் 90 degrees கிளாக் வைஸ், இதையும் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். பட் வந்து நோட் பண்ணிக்கோங்க, அந்த ரெண்டு சூரிய ஒளியும் ஒன்றா மீட் பண்ணணும். பிகாஸ் நான் இப்போ இதை லைட்டை ஒப்பாசிட்டி இதில் போய்ட்டு கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணுறது அந்நேச்சுரலாக தெரியக்கூடாது. கொஞ்சம் அந்த சூரிய ஒளி கூட நம்ம மறைச்சிடலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டு ஓகே ஃபைன். இதை ஃபஸ்ட்டு நான் பெருசாகிக்கிறேன், அந்த ஆறு நல்லா தெரிகிற மாதிரி. எஸ், இந்த இடம் ஓகே. ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க, சூரிய ஒளி இங்கே இருக்குது, இங்கேயும் ஒரு சூரிய ஒளி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரைட்டு ஏற்றிக்கலாம். கண்ட்ரோல் டி போட்டு, ஏன் கண்ட்ரோல் டி போட்டேன்னா கொஞ்சம் மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தான். ஓகே ஃபைன். இப்போ இதை ஒப்பாசிட்டி ஏற்றிக்கிறேன். இதை வந்து நான் லெஃப்ட் சிட்டி நேம் பண்ணிக்கிறேன், லெஃப்ட் சிட்டி. ஓகே ஃபைன். இப்போ வந்து இதுக்கு நம்ம மாஸ்க் போடலாம். மாஸ்க் போட்டு சேம் கிரேடியன்ட் டூல் எடுத்துகிட்டு இந்த சைடை தான் நம்ம ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ்ல இழுத்து விடணும் இப்படி ஜஸ்ட்டு. எஸ் என்னடா சிட்டி வந்துருச்சுல, இது பேக்ரவுண்டில் இருக்குது, நம்ம இதை தான் எரேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் விசிபிள் ஆகிடுச்சு. ஓகே, நமக்கு வந்துடுச்சு. இப்போ இது பெருசாக ஒன்று தெரில, ஏன்னா ரெண்டு சைடும் ஸ்ட்ரீக்கு, சன் ஸ்ட்ரீக் விழுறதுனால நமக்கு ஓரளவுக்கு ஈவன் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடு சிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் க்ரீனிஷ் ஒரு ப்ளூ டோன் இருக்குது, அதை வந்து நம்ம மாற்றணும். ஸோ கலர் பேலன்ஸ் போயிட்டு கிளிபி மாஸ்க் கொடுத்துக்கிறேன். ரைட்டாக அதில் ரெட்டை ஏற்றுறேன், எல்லோவையும் ஏற்றுறேன். ஏ ஓகே போதும், ரெட் டோன் அப்படியே உட்காந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இதை வந்து மொத்தமாக ஷிஃப்ட் பிடிச்சி மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே போடுறேன். ஸோ மொத்தமாக அப்படி ஒரு காப்பி ஆகும். இப்போ கண்ட்ரோல் இ போட்டேன்னா அது வந்து ஒரு பேக்ரவுண்டாக ஃபார்ம் ஆகிடும். இதை வந்து ஒரு குரூப் போட்டுக்கலாம், பேக்ரவுண்ட் சேஃப். நமக்கு பின்னாடி தேவைன்னா எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக வச்சுக்கிறேன், இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். தென் இதை வந்து நான் என்லார்ஜ் பண்ணி கரெக்டாக அது சென்டரில் வர மாதிரி வைக்க போகிறேன். என்லார்ஜ் பண்ணி, எஸ் கரெக்டாக இது சென்டரில். ஓகே, இந்த லெவலில் பாருங்கள், கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம பேக்ரவுண்டு வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நான் பிஜி நேம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இந்த இடத்துல வந்து ஓகே, இது ஆல்ரெடி கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா பிளர் டூலை வச்சு, சாரி இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்குது, இதை ஃபஸ்ட்டு ரேஸ்டரைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபிக்ஸுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரேஸ்டரைஸ் பண்ணிக்கோங்க. பிளர் டூல் எடுத்து பேக்ரவுண்டில் அந்த மாதிரி பிளர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே தான் நம்ம வந்து இந்த இடத்துல தான் நம்ம ஆப்ஜெக்டை நிற்க வைக்க போகிறோம். ஓகே, இது பார்க்கவே வித்தியாசமாக இருக்குல்ல, அந்த அப்சைட் டவுன் மூவியில் இப்படி தான் வரும். நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா அந்த படம் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். ரைட் சைடு ஒரு கிராவிட்டி, லெஃப்ட் சைடு ஒரு கிராவிட்டி. சென்டரில் நான் வைக்க போகிறது ஒரு மேரீட் கப்புள்ஸ், மேரீட் கப்புள் ஃபோட்டோ ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை வேஸ்ட் அவுட். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கள, இந்த இமேஜ் பார்க்குறீங்கள, இதை நான் நீட்டாக, ஏன்னா இவங்க இந்த இமேஜை நான் ஏன் செலக்ட் பண்ணேன்னா இவங்க வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சன்செட்டில் தான் நிற்கிறாங்க. ஸோ அந்த ஆம்பியன்ஸ் நமக்கு பக்காவாக உட்காந்துரும். நீங்கள் ரொம்ப மனக்கிட தேவையில்லைங்க, கூகுளில் ஏகப்பட்ட இமேஜஸ் இருக்குது, எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்தனா சேவ் பண்ணலாம். சில இமேஜஸ் காப்பிரைட் இருக்கும், சிலது வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. பட் எதை எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. பிக்ஸபேன்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க, PIXABAY. அங்கே போனீங்கன்னா லட்சக்கணக்கான இமேஜஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த இமேஜை நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை நான் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நீட்டாக நாக் அவுட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, அதை வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் ட்ராக் பண்ணி, சாரி ட்ராக் பண்ணி நம்மளோட இதில் போட்டுடலாம். ஓகே, அந்த ஆம்பியன்ஸ் அப்படியே உட்காந்துருச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இவங்களை வந்து கப்புள்னு நான் வச்சுக்கிறேன், கப்புள். யா, கண்ட்ரோல் டி போட்டு இவங்களை சின்னது பண்ணிக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ இவ்வளோ பெருசு வேணாம், ஏன்னா இவங்க இருந்தால் அந்த பேக்ரவுண்டு நமக்கு மறையுது. ஸோ அந்த டெப்த்
அர்த்து நமக்கு மறைகிறதுனால இது என்ன கிராவிட்டி நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியாமல் இருக்கலாம். ஸோ நான் என்ன சுருக்கிறேன்ல இன்னும், யூ டோன்ட் வரி, ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ன்றதுனால நீங்கள் வந்து ஸூம் இன் எக்ஸ்டெண்ட் பண்ணி சுருக்கினா கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஓகே, நான் இப்போ இது வச்சாச்சு. இவங்களோட ஆம்பியன்ஸும் சரி பேக்ரவுண்டோட ஆம்பியன்ஸும் சரி அப்படியே உட்காந்துருச்சு. நம்ம இது வந்து பண்ண வேண்டாம். இப்போவே இந்த இமேஜ் வந்து ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் கொடுக்குது. பட் நமக்கு எனக்கு வந்து இது பத்தலை, இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ நான் என்ன பண்ணேன், கிராஸ் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், பிஎன்ஜி கிராஸ். ஓகேங்களா, இதுதான் அந்த பிஎன்ஜி இமேஜ். ஸோ இதுவும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை சுருக்கிக்கலாம். ஃபஸ்ட் இமேஜ் ஜூம் பண்ணிக்கிறேன், ஜூம் பண்ணி ஃபஸ்ட்டு கிராஸ் அவங்களுக்கு கீழே வச்சுருந்தேன். ஓகேங்களா, கொஞ்சம் சின்னதாக, யா கிராஸ் ரொம்ப பச்சையாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, நம்ம மாற்றிடலாம். ஓகே, இப்போது டால் கிராஸ்ன்னு இருக்குது, இதை வந்து நான் கிராஸ் ஒன் ஜி ஒன்றுன்னு போட்டுக்கேன். இப்போ அப்படியே நான் இதை ஃபோட்டோஷாப் ஷார்ட்கட்டு ஆல்ட்டு பிடிச்சிட்டு இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன்னா அப்படியே இது டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ உங்கள் தள்ளி வச்சுக்கிறேன், அப்படியே ஆல்ட்டு பிடிச்சி இங்கே தள்ளிங்கன்னா அது இன்னும் டூப்ளிகேட் ஆகும். இங்கே வந்து லேயர் உங்களுக்கு ரைட் சைடில் டூப்ளிகேட் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை கிராஸ் வேணுமோ வச்சுருங்க. இதையே ஃபுல்லாக வச்சிங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் மேலே கீழே அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வச்சாச்சா, இப்போ கண்ட்ரோல் டி போடுங்க. அந்த கடைசியாக காப்பியான கிராஸ் வந்து செலக்ட் ஆகும், ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஓவர் சாண்டல் கொடுத்துருங்க. ஸோ கிராஸ் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்க, அதனால கொஞ்சம் நம்ம அனிமனா சாரி என்று கொடுத்துட்டு அன்னி வேணா அங்கேயும் வச்சு விட்டுருலாம். இப்படி இப்போ இன்னொரு ரேட் இருக்கு, இதை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக அங்கே மேலே தூக்கி வச்சிருக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் டி போடுங்க. கண்ட்ரோல் டி போட்டு ரைட் கிளிக் பண்ணி வார்ப் கொடுத்தீங்கன்னா இந்த கிராஸை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேற ஒரு ஷேப்பில் கிடைக்கும் கிராஸு. சாரி ரொம்ப நெளிச்சிட்டணும். ஓகே ஃபைன், இப்போ இதை கீழே கொண்டு போய்க்கலாம். சாரி கண்ட்ரோல் டிலேயே இருக்கேன் நான். யா ஃபைன், போதும் இதுவே, இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆனாலும் போட்டுக்கோங்க. ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலே இங்கே ஒரு கிளிக்கு, லாஸ்ட்டில் நம்ம முதல் கிராஸ் இருக்குல்லங்க இங்கே ஒரு கிளிக்கு, அப்படியே கண்ட்ரோல் ப்ளஸ் இ கொடுத்தேன்னா மொத்தமாக மெர்ஜ் ஆயிரும், எல்லாம் ஒரே லேயராக வந்து விழுந்துடும். இதை வந்து சும்மா கிராஸ்னு போட்டுக்கிறேன், இப்போ நேம் பண்ணிக்கிறேன் கிராஸ்னு கரெக்டாக. ஓகேங்களா, இப்போ வந்து இதை நம்ம கலர் டோன் மாற்றி ஆகணும். ஸோ அதான் எப்போவும் போல் ஹியூ சேச்சுரேஷன் போங்க, லைட்டாக அதுக்கு சேச்சுரேஷன் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா க்ரீன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஓகே இப்போ கலர் பேலன்ஸ் போகலாம். கலர் பேலன்ஸ் கிளிப்பிங் மாஸ் போட்டு ரெட்டு கொஞ்சம் ஏற்றிக்கிறேன், ஆல்ரெடி செட் ஆகிடுச்சு. அண்ட் எல்லோ, எல்லோ ரொம்ப வேண்டாம், ரெட்டு கொஞ்சம் ஏற்றிக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கு. எஸ், இந்த ஆம்பியன்ஸ் அப்படியே உட்காருது. ஓகே இப்போ வந்து லெவல் பண்ணிக்கலாம், லெவல் பண்ணி கீழே கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கலாம், ஏன்னா அங்கேருந்து வரப்போ இவ்வளோத்துக்கு இருக்காது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னு தோணுதுன்னா, ஏன்னா இப்போ இங்கேருந்து சன்லைட் வருதுன்னா கண்டிப்பாக அந்த கிராஸ் மேலே ஒரு ஒரு பளிச்சுன்னு ஒரு ஹைலைட் அடிக்கும். ஸோ அந்த கிராஸில் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் பேனல் போங்க. எஃபெக்ட் பேனல் போயிட்டு எங்கடாது இன்னர் ஷேடோ, இன்னர் ஷேடோ இது வந்து லைட் எந்த சைட்லேருந்து வருதுன்னு காட்டுறதுக்கு. ஸோ நான் இதை மேலே போட்டுக்கிறேன், நமக்கு மேலே டைரெக்ஷனில் தான் வருது. பிளெண்ட் மோடு மல்டிப்ளையில் இருக்குது, அது வந்து இந்த கலர் என்ன மோடில் இருக்கணும் நம்ம இங்கே வைக்கிறோம்ல அதே ஆப்ஷன் தான் இங்கே. கிளிக் பண்ணிட்டு சன்னோட அந்த ஷேடை நான் எடுத்துக்கிறேன், என்ன கலர் இந்த கலரில் தான் இருக்குது. ஓகே இதை கிளிக் பண்ணிட்டு மல்டிப்ளையை வந்து கலர் டாட்ஜ் வச்சு பார்ப்போம், ரொம்ப அடிக்குது. எஸ் பட் இது நல்லா தான் இருக்குது. இதை நார்மலாக வச்சு பார்த்தா எஸ் இது கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் அதாக இருக்குது. இது ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அவ்வளோ இதாக அடிக்காது. இதை வேணால் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் கலரும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். டிஸ்டன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த இன்னர் ஷேடோ எப்படி விழும் அப்படின்ட்டு.
சைஸ் ஜோ இதெல்லாம் தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் டார்ஜ் அகைன் கொடுத்து பார்க்குறேன். எனக்கு இன்னும் இதுவே ஓகே மாதிரி தான் தெரியுது. பட் எஸ் ஹைலைட் கொஞ்சம் நல்லாவே உள்ளது. இப்போது இது மொத்தத்தையும் நான் இன்னொரு கண்ட்ரோல் ஜே போட்டு இன்னொரு குரூப் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சுருக்கிக்கிறேன், இதை சுருக்கிக்கிட்டு இதுக்கு கண்ட்ரோல் ஈ கொடுத்துட்டு இதை வந்து இதுக்கு பின்னாடி வச்சுக்கிறேன். கிராஸுக்கு பின்னாடி, ஃபஸ்ட்டு கிராஸுக்கு. ஸோ இது கிராஸ் ஒன், இது குட்டி கிராஸு, கிராஸ் டூ வச்சுக்கிறேன். இப்போது இந்த கீழே உள்ள ஷேடோலாம் அப்புறம் கொடுக்கலாம் சரிங்களா. இப்போ கொடுக்கனாலும் கொடுத்துக்கோங்க. அது இங்கே வச்சுட்டு லெவல் க்ளெவி மாஸ் போட்டு லெவலில் அந்த ஷேடோவை மட்டும் ஏற்றி விட்ருங்க. பிகாஸ் அங்கேருந்து சன்லைட் அடிக்குதுல்ல, ஏற்றி விட்டுட்டு மாஸ்கில் மேலே மட்டும் அழிச்சு விடுங்க. ஏன்னா கிராஸ் வந்து கீழே வந்து, சாரி சாஃப்ட் ப்ரஷில் கீழே வந்து டார்க்காக இருக்கும், மேலே வந்து ஹைலைட் அடிக்கும்ல. ப்ரஷ் ப்ராப்பர்ட்டிஸ் எஃப்ஐ கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரஷ் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். சாஃப்ட் ப்ரஷ்ஷாக வச்சுக்கோங்க, பெருசாக்கிக்கிட்டு ஒப்பாசிட்டி கொஞ்சம் பாதியாக வச்சுட்டு மேலே இப்படி லைட்டாக ஸ்டிக் ஓப்பன் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஓகே, இது முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணலான்னா, இது இந்த கிராஸ் ஒன்று அந்த செட்டிங்லாம் சேர்த்து ஒரு செலெக்ஷன் போட்டு கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு அப்படியே கண்ட்ரோல் இ கொடுக்குறேன். ஸோ இதை நான் கிராஸ் த்ரீ நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுறேன். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், கண்ட்ரோல் டி போட்டு இதை வந்து கொஞ்சம் பெருசாக்குறேன். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பெருசாகிட்டேன். ஓகே, இது கொஞ்சம் இது தூக்கி விட்டுட்டு இப்படி வச்சுட்டு, ஏன்னா கிராஸ் இது கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்டில் இருக்குது ஓகேங்களா, அந்த எஃபெக்ட் நம்ம கொடுக்குறோம். இதை வந்து நான் பிளர் பண்ணுறேன். பிளர் கொடுத்து ஒரு மீடியம் பிளர் இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா ஓகே, ஒரு டெப்த் எஃபெக்ட் நமக்கு அழகாக கிடச்சிடும். இதுவும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் எனக்கு வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அகைன் அதே கண்ட்ரோல் ஜே போடுங்க. சாரி, கண்ட்ரோல் டி போட்டுட்டு ஃபுல்லாக பெருசாக்கிருங்க. நல்லா பெருசாக்குனீங்கன்னா அந்த கிராஸோட டிப் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி தான் சைஸ் பெருசாச்சுல, நம்ம வேற 250 வச்சுருக்குறோம் ரெசல்யூஷன். இந்த கிராஸை அதை இன்னும் கொஞ்சம் பிளர் பண்ணுங்க. கண்ட்ரோல் பி போட்டு நல்லா பிளர் பண்ணிடுங்க. எஸ், இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்டை ஃபார்ம் பண்ணிடும். ஆக்சுவலாக இது ரொம்ப பெருசாக இருக்குது இந்த கிராஸு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளும் இருக்குது. பட் நம்மளோட அவுட் புட்டை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இங்கே ஒரு கிராவிட்டி, இங்கே ஒரு கிராவிட்டி, கீழே இந்த கப்பல்ஸ் நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு சினிமாவில் அப்படி பண்ணுறாங்க, நமக்கும் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் நம்ம ஃபோட்டோஷாப் ரொம்ப என்னது, ரொம்ப லோ ஸ்பெக்காக இருக்குது, நம்மக்கிட்ட சாதா லேப்டாப் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதுமானது. அண்டு அவுட்புட்டும் சூப்பராக வரும். உங்களோட க்ரியேட்டிவ் மைண்டை கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்க. கண்டிப்பாக சிம்பிளாக இருக்கிற இமேஜஸை வச்சு செம்மையான அவுட்புட்லாம் கொடுக்கலாம். அடுத்து ஒரு அழகான டுட்டோரியலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் விஜய் ஜிபி. பாய் மக்களே.